हेलो फ्रेंड्स वेलकम टू महिस किचन इनकी ना उम्मीदें रेसिपी मकाचोल रव वेज बिरयानी से कामिकपे सेम इतमे वो नहीं गोद रवयकू वेल एप्ला अब इकल ना फर्स्ट और पैन उन्हें और कप मकाचोल रव वो सेतुक सेटे ना फ्राई पड़ी के एन एड़ा ड्रै रोस्ट पड़ी और नाल टू अंजु निम्षम पड़ी के रोम नेर वोटर वाला अब कुछ वैट कलर अभी वो वे आरमचर अनाल उ पाता ना सूड़ वर् अल्वक वो ना रोस्ट पड़ी के पारें इत वो आर अंजु निम्षम आटव आफ पड़े वो कहविड़े तेल ना वो कुर वे कुर सूडान ना अंर टेबल स्पून अल्व ना वो नेकान अल्व नहीं सेतुक ना वो टेबल स्पून अल्वकूंगा सेतुक नहीं समल सेकल आना ते सेकटीन टेस्ट नल पट रेलका रे क्राबू कलपासी स्टार और मराठी मोक्कु एल पे ना वो वर प्रयाणी इला सेक सेटे इधर ना मिक्स पड़ी विटरल इतना नील नील वटी वचर और वंगय सेतें सेटे ना वदकल और रे निषं ना वदकल नम्बर प्रयाणी की एंव वदकवो अंदर वो नम्बर वदकल इेमारी सेम गोद रवेल पड़ेल பாருங்க இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் இத வந்து தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் நான் வந்து தட்டி தான் சேர்த்திருக்கேன் நீங்க தட்டி சேக்கறப்ப வந்து அந்த இஞ்சி பூண்டு நல்ல ஃப்ரெஷா இருக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சு அதை ஃபிரிட்ஜ்ல வச்சு அதை யூஸ் பண்றதை விட நீங்க தட்டி சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இதுவும் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் இதல வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க இதில இன்னும் மிளகாய் பொடியும் போடணும் எனக்கு பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றனால நான் மூணு சேர்த்திருக்கேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நான் இதல ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் இதுவும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப மசியா வதங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஏனா குக்கர்ல வந்து அந்த எல்லாம் சேர்ந்து வேகறப்ப நல்லா வெந்துரும் ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு இப்போ நான் இதல ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் வந்து கேரட் சேர்த்துக்கறேன் இதிலே வந்து இன்னும் நீங்க பச்சை பட்டாணி ஊற வச்சு போட்டுக்கலாம் இல்லனா கிரீன் பீஸ் அப்படியே உங்களுக்கு கிடைச்சதுனா கூட அதவும் கூட போட்டுக்கலாம் இத இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சேம் இதே மாதிரியில வந்து நான் வெஜ்லயும் கூட பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதவும் கூட ஒரு வீடியோ நான் போட்டு விடுறேன் இது வதங்கனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து தனியா மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா गरम मसाला வந்து நான் எப்பயுமே வந்து வீட்லயே வந்து பவுடர் பண்ணுவேன் எல்லாமே வறுத்து பவுடர் பண்றதுதான் அது ஒரு வீடியோ நான் வந்து போட்டு விடுறேன் மசாலா பவுடர்லாம் இப்போ இது எல்லாம் வந்து ஒண்ணா நல்லா mix பண்ணிக்கலாம் गरम मसाला வீட்ல பவுடர் பண்ணி போடும்போது ரொம்பவே வந்து அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ இதல நான் வந்து ஒரு 1/2 lemon மட்டும் எடுத்து நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறேன் நான் lemon பிழியணும்ன்றதுக்காக தான் வந்து நான் ஒரு தக்காளி போட்டேன் இப்போ இதல கொஞ்சமா மல்லியலை சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் வறுத்து கழுவி வச்சிருக்கிற இந்த மக்காச்சோள ரவையை வந்து நான் இதல சேர்த்துறேன் எனக்கு வந்து இந்த ரவை கொஞ்சம் நல்ல பெருசு பெருசா இருக்குிறதுனால நான் வந்து கழுவி இருக்கறேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்துக்கங்க ரொம்ப பொடிசா இருந்துச்சுனா தண்ணில போடிங்கனா அது வந்து நிறைய மாவா போயிடும் அப்படிங்கறப்ப வந்து அது வந்து அந்த மாதிரி கழுவாதீங்க எனக்கு பெருசு பெருசா இருக்குனா நான் வந்து கழுவிட்டேன் இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு வந்து வேணும்ன்ற அளவு தண்ணி சேர்த்துறலாம் நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து 2.5 கப் வந்து தண்ணி ஊத்தி இருக்கறேன் நல்ல கரெக்ட்டா வந்துச்சு எனக்கு मीडियम फ्लेम வந்து வேக வைக்கணும் 2.5 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம்
உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு 3 டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நான் இப்போ இதில் வெயிட் போட்டுறேன், இது வேகட்டும். ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சைட்லேருந்து நல்லா ஒன்று போல் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வந்திருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் வந்து நல்ல உதிரியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து வறுத்து போடுறது வந்து அதுக்காக தான் வந்து போடுது. வறுக்கிறதுனால வந்து அந்த பிசு பிசுன்னு வந்து ஒட்டாது, இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்துடும். இது வெங்காயம் தயிர் பச்சடி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரைத்தா ஒன்று பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஹீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.